கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:22. 1 நாளாகமம் 16:22. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். இதே வசனத்தை 105:15 நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்கள். ஒரு மனிதனும் உங்களை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அதைத்தான் உங்களோடு பேசுகிறார். அபிஷேகம் பண்ணினவர்களை எப்பொழுதும் சத்துரு தொடுவதற்கும் கீழே வீழ்த்துவதற்கும் பல உபாய தந்திரங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவுடைய அபிஷேகத்துக்கு ஒரு கணத்தை கொடுத்தான். அதனால தான் சவுல் அவன் கடைசி வர தொடவே இல்லை. ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஆவியானவர் அவனை விட்டு போனாலும் அவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லி அந்த அனாயிண்டிங்க்கு ஒரு மதிப்பு கணம் கொடுக்குறான். அதான் தாவீது. கர்த்தர் அவனை விட்டு கிருபையை விளக்கவே இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடுவது மிக தவறான ஒரு காரியம். அது தொடுறேன்னா அட்டாக் பண்ணுற மாத்திரம் இல்லை, நம்ம போய் ஏதோ அவர்களை தாக்குவது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்படுகிற அனைத்தும் தாக்குதல்களே, அனைத்தும் அவர்களை தொடுவதற்கு அது சமம். ஆனால் ஆவியானவர் பைபிளில் என்ன எழுதியிருக்கிறாரு? தொடாத, தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாத. நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஆண்டவருடைய அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறாதவைகள். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் மேலே அவருடைய அபிஷேகத்தை தாவீது மேலே ஊற்றின போது அவனை தொடுவதற்கு கர்த்தர் கடைசி வர ஒருவனுக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு கோலியா தெலுமினா தொட முடியலை, சவுல் எலும்பினா தொட முடியலை, சவுல் இராணுவமே இவனுக்கு விரோதமாய் வந்தது தொட முடியலை, வேற அப்சலோம் எலும்பினான் தொட முடியலை. காரணம் என்ன தெரியுமா? தாவீது மேல் கர்த்தர் வச்சிருந்த அபிஷேகம். தாவீது மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தனால ஒரு பாதுகாப்பு, ஒரு முத்திரை அவன் மேல் இருக்கிறது. ஒரு சீல் போட்டிருக்கிறார், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தாசன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவனை தொட முடியாது. கர்த்தர் அப்படிதான் இன்னைக்கு உங்களை பார்க்கிறார். உங்களை தொடுவதற்கு கர்த்தர் ஒரு மனிதனுக்கும் அனுமதிக்க மாட்டார். எதையாவது குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தீங்கு எவருமே செய்ய முடியாது. தேவ மனிதர்களை, அபிஷேகம் பெற்றவர்களை அட்டாக் பண்ணுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பிடித்து நம்ம ஜெபம் பண்ணணும். வசனத்தை பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இப்போ ஒரு தீ ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் நெருப்பை தொடும்போது நம்மை பற்றி கொள்ளுகிறது. அதுபோல தான் அபிஷேகம். இந்த அபிஷேக பெற்ற தேவ பிள்ளைகளோட யாராவது விளையாடினாங்கன்னா அது மறுபடி பாதிப்பை அவர்களுக்கு உண்டாக்கும். நெருப்பில் கை வச்சா நமக்கு தான் பாதிப்பு. அது ஆண்டவுடைய பிரசன்னம், ஆண்டவுடைய அபிஷேகம் அக்கினி மாதிரி, அதோட விளையாடக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, உங்களோடு விளையாடி மேற்கொள்வதற்கு கர்த்தர் ஒருவரை அனுமதிக்க மாட்டார். தைரியமா இருங்க, யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும். கர்த்தர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உருவாக்கப்படும், எழும்பி வரும், போராடி நிற்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். சபை தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது, தேவனுடைய கிருபையினால் சபை நிறைந்திருக்கிறது, பரிசுத்தவான்களால் சபை நிறைந்திருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறது சபை. பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் சபையை மேற்கொள்ள முடியாது. அபிஷேகம் பெற்ற விசுவாசியே, தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னை தைரியப்படுத்திக்கொள். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார், அவருடைய வல்லமை உனக்குள் இருக்கிறது. நீ சாதாரணமான நபர் அல்ல, நீ தோற்று போக கர்த்தர் உன்னை விடமாட்டார், நீ ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அவ்விதமாய் தான் பாதுகாக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது முதல் அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள், தேவனுடைய ஊழியர்கள், அபிஷேகிக்கப்பட்ட நாம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, அந்த 7 நட்சத்திரங்களையும் வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறேங்கிறார். அபிஷேகிக்கப்பட்டவர்களே, கர்த்தர் உங்களை வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். எந்த சத்ரு உங்களை தொட முடியும்? வியாதி உங்களை ஜெயிக்க முடியாது, மரணம் உங்களை ஜெயிக்க முடியாது, பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது, பாதாளத்தின் சக்திகள் உங்களை ஜெயிக்க முடியாது, பாதாளத்தின் ஆவிகள் போராடும், யுத்தம் பண்ணும், உன் ஜெப வாழ்க்கையை அழிப்பதற்கு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவதற்கு பாதாளத்தின் சக்திகள் போராடும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த ஆவிகள் அபிஷேகம் பெற்றவர்களை எதிர்த்ததையும் போராடினதையும் நாம் காண முடியும். ஆனால் கர்த்தர் தம்முடைய வலதுகரத்திலே அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்களை வைத்திருக்கிறபடியினால், நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறதுனால ஒருபோதும் சத்ரு ஜெயிக்கவே முடியாது, ஒருபோதும் பிசாசு உங்களை தொட முடியாது, ஒரு மனிதனையும் அனுமதிக்க மாட்டார் உங்களை தொடுவதற்கு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொன்னார். தொட முடியாதுங்க, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான தொட்டான், நெருப்ப தொட்ட மாதிரி தான் அந்த சவுல் ரட்சிக்கப்பட்டான். ஒன்று, நம்மளை தொடுறவங்களை கர்த்தர் ரட்சிப்பார், இல்லைன்னா அவர் பார்த்து கொள்வார், அவர் டீல் பண்ணுவார், பிரச்சனைகளை அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். வசனம்
அபிஷேகிக்கப்பட்டவனை ஒருவனும் தொட முடியாது என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பாருங்க, வார்த்தையில் இருக்கிற வல்லமையை அனுபவிங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிற காலம், சபை ஜெயிக்கிற காலம், சுதந்திரிக்கிற காலம். நம்ம பாவப்பட்டவங்க கிடையாது. ஏதோ பாவப்பட்ட ஒரு இதோட நம்ம மனத்தாழ்மையாக இருக்கேன், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இனி வர்ற காலத்தில் கர்த்தர் செயல்படுறத பார்க்கணும். அவர் எழுந்தரலனும், அவர் யுத்தம் பண்ணணும், அதை நம்ம தான் வாஞ்சிக்கணும். அந்த விருப்பம் இருக்க வேண்டும். அவர் செயல்பட வைப்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நாம் தேவ பிரசன்னத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எஸ்தர் 9:1 காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு மொர்தெகாய் தேவனுடைய மனுஷனை தொட முடியலை. ஆமானால அதிகாரம் இருந்துச்சு, பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆனால் தேவ பிள்ளைய தொட முடியல. மொர்தெகாய்ட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. வாசப்படியில் உட்கார்ந்துருக்கிறான். சாதாரண செக்யூரிட்டியை கூட அதிகாரத்திலிருந்து ஒரு ஆமானால் தொட முடியலை. உங்களை விட்டுருவாரா கர்த்தர்? அப்படிதான் வசனத்தை விசுவாசிக்கணும். சாதாரண மனுஷன் செக்யூரிட்டி, அவனை கூட தொட முடியலையே, நம்மளை தொட கர்த்தர் விடுவாரா? அனுமதிக்க மாட்டார். அந்த பெர்மிஷனை கொடுக்க மாட்டார். எவ்வளோ வார்த்தையில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசி நாட்களில் மல்கியாவில் ரொம்ப எனக்கு பிடித்த வசனங்களில் ஒன்று, கடைசிக்கு வாங்க, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் காவியானவர் ஒரு காரியத்தை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். மல்கியா 3:18 நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இதுதான் இந்த காலம், திரும்ப பார்க்கிற ஒரு காலம். டூப்ளிகேட்டும் இருக்குது, ஒரிஜினலும் இருக்கு. நீதிமான் மாதிரி இருப்பாங்க, வித்தியாசத்தை காட்டிடுவேங்கிறார் கர்த்தர். அபிஷேகம் பெற்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், ஆனால் அபிஷேகம் இல்லை. சவுல் அந்த தோற்றம் இருந்தது, ஆவியானவர் அவனை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் அபிஷேகம் பெற்ற மாதிரி அந்த தோற்றத்திலேயே போயிட்டுருக்கிறான். அது ரொம்ப ஆபத்து, ஒரு நாள் கீழே கொண்டு போய் தள்ளிடும். டூப்ளிகேட் பண்ணுறது அதுதான் பிசாசினுடைய வேலை. உண்மையாக இருக்க மாதிரியே காண்பிப்பான். இயேசு கிறிஸ்துவிட்ட தங்களை உண்மை உள்ளவர்கள் என்று காண்பித்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மை இல்லை, வேவுகாரர். உண்மையுள்ளவங்களை போல காட்டுவாங்க. அபிஷேகம் இருக்கிறது போல ஒரு பாவுலா. அந்நிய பாஷை பேசுகிறனால அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம பெற்றது வழக்கத்திலேருந்து அப்படி சிலருக்கு வந்துடும். ஆனால் ஆவியாண்டிய நடத்துதல் இருக்கிறதா, அவர் நம்மளோட இருக்கிறாரா, லீட் பண்ணுறாரா, கைட் பண்ணுறாரா, அவருடைய சுபாவங்கள் இருக்கிறதா, அதுதான் ஆவியானவர். இல்லை அப்படின்னா வெறும் ஒரு மாயையான வாழ்க்கை. திரும்பவும் காண்பிப்பேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரு, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் யாரு, தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள் யார், தேவனால் அபிஷேகம் பெறாதவர்கள், அபிஷேகத்தை இழந்தவங்க யார், இதையெல்லாம் ஆண்டவர் காட்டுற காலம் இது. ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் பலமாய் இறங்கி சபைகளில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறார். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை விசுவாசிங்க. அனுமதி
அவர் கரத்தில் இருக்கிறது, நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். சில சோதனைகள் பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் மேற்கொள்வதற்கும் தொடுவதற்கும் தீங்கு செய்வதற்கும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆவியானவர் பலப்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுலை, ஒருத்தனும் உன் மேலே கை போட முடியாதுப்பா. கூட்டமாக நிற்கிறதுக்கு தைரியமே வேண்டாம். சிலருக்கு 5, 6, 10, 20 பேர் நின்னால் தைரியம் வரும். ஆனால் தனியாக நின்னால் அமைதியாக இருப்பாங்க. தைரியம் எதற்கு தேவை? கூட்டத்தோடு வருவதற்கல்ல, தனியாக நிற்பதற்கு தான் தைரியம் தேவை. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அனுபவத்தில் நிறைய கட்டங்களில் அவன் தனியாக தான் நின்னான், ஆனால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவனை தைரியப்படுத்தினார். அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த பட்டணத்தை குறித்த ஒரு தரிசனம். எப்போ நீங்க இருந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ராத்திரியில் பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை பயப்படாதேன்னு தைரியப்படுத்துறார். பேசு பேசு. சபைகளை தைரியப்படுத்தினவனை ஆவியானவர் தைரியப்படுத்த வேண்டியதாக இருந்தது. சில கட்டங்களில் நம்மளும் சில சூழ்நிலைகளில் பயம் நம்மை தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் கூட ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறவர், அதுதான் அபிஷேகம், நம்மளை தைரியப்படுத்தும். நான் அபிஷேகம் பண்ணினவன் என்று சொல்கிறார்ல, அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ ஒன்று தெரியுமா? இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த அபிஷேகம். ரெண்டாவதாக, கர்த்தர் அனுமதிக்காமல் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு கர்த்தர் விடமாட்டார். அவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. இந்த அபிஷேகத்துக்கு அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, உங்களை தொட நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இந்த அபிஷேகம் அவர்களை பற்றி கொள்ளும். அந்த நெருப்பில் கை வச்சா என்னாகும்? கை வைக்கிறவனுக்கு தான் பாதிப்பு, நெருப்பு அணைக்க முடியாது. கையை வச்சு நெருப்பு அணைக்கலாமா? காலை வைத்து நெருப்பு அணைக்கலாமா? முடியாது. அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. உங்களை அணைக்க, உங்களை கீழே வீழ்த்த இந்த அபிஷேகத்தை அணைத்து போட ஒருவனாலும் கூடாது. தீங்கு செய்ய நினைக்கிறவனை கர்த்தர் டீல் பண்ணுவார். இதுதான் மூன்றாவது காரியம், தீங்கு செய்ய நினைக்கிறவனை கர்த்தர் டீல் பண்ணுவார், உங்களோட கர்த்தர் இருப்பார். நான்காவது, தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெற்று இழந்தவனுக்கும் அல்லது பெறாதவனுக்கும் உரிய வித்தியாசத்தை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் காட்ட போகிறார். இல்லை, என் கூடயும் கர்த்தர் தான் இருக்கார், ஆனால் அவருடைய சுபாவங்கள் இல்லையே. உங்களோட கர்த்தர் இருந்தா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தேவனுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தொடுவதற்கு, ஒருபோதும் தீங்கு செய்வதற்கு அவங்க மனம் இடம் கொடுக்காது. ஐந்தாவது காரியம், அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தா, உண்மையிலே ஆவியானவருக்குள்ளே நம்ம இருந்தோன்னா அபிஷேகம் பெற்றவர்களை நாம் பாதுகாப்போம். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக ஒருபோதும் நம்முடைய கையை நீட்டவே மாட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தாவீதுக்கு விரோதமா, அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு விரோதமா கை நீட்டின ஒருவர் கூட தப்ப முடியலை. இவன் விட்டதை சாலமோன் டீல் பண்ணி முடிச்சிட்டான். அதுதான் அந்த அபிஷேகத்தின் மகத்துவம், அவ்வளோ வேல்யூ இருக்கு. கர்த்தர் சாதாரணமாக எடுக்க மாட்டார். அவருடைய சபை அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டது. அதுக்கு ஒரு பாதிப்புனா கர்த்தர் வெகுண்டு எழும்புவார்.
அவர் எந்த நேரம் எதை டீல் பண்ணணுமோ கரெக்டாக டீல் பண்ணுவார். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். உங்களை தொடுவதற்கு கர்த்தர் ஒருபோதும் சத்துருக்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அதனால தான் சொன்னேன் ஒரு குறிப்பு, அபிஷேகம் பெற்றவனுக்கும் பெறாதவனுக்கும் அல்ல, இழந்தவனுக்குரிய வித்தியாசத்தை காட்டுகிற காலம் இது. நிச்சயமாக நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களால் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அபிஷேகம் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியாண்டின் நிறைவிலேயே வாழுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். அந்த சீல், அந்த முத்திரைக்குள்ளே வாழுங்க. ஒரு மனிதனை அனுமதிக்க மாட்டார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள சீல் வச்சதுக்கப்புறம் ஒரு மனுஷனும் உள்ளே போக முடியலை. அதுதான் அபிஷேகம், அனாயிண்டிங். அது அது வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தனும் எதிர்க்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், தொடுறதுனா போய் அட்டாக் பண்ணுறது இல்லை, விரோதமாக செய்கிறது, யோசிக்கிறது. இதை கூட கர்த்தர் சொல்கிறாரு மேற்கொள்ள முடியாது. எத்தனை ரகசியமாக ஆலோசனைகளை போட்டாலும் ஜெயிக்க ஒருவனாலும் முடியாது. இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. இது அவருடைய வருகை மட்டும், இந்த உலகத்தில் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பட்டு ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். சபை ஒரு பயிற்சி பட்டறை, ஒரு ட்ரைனிங் சென்டர். இங்கே நாம் உருவாக்கப்படுகிறோம், அதுதான் சபைக்கு வர்றோம். நம்மளை உடைப்பார் ஆண்டவர். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறதில்லை. ஏதோ பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும், அல்லது நம்ம திடீர்னு உலகத்தை விட்டு போனால் நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணணும், அதுக்கு ஒரு சபை வேணும். அது கிடையாது. அதுக்கல்ல சபை. பிள்ளை பிறந்தா பேர் விடணும், அதுக்கல்ல சபை. சிலர் அப்படி தான் நினைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடந்தால் ஏதோ ஒரு இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணணும், அதுக்காக சபை இல்லை. அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா தர்றது. ஆனால் எதற்காக சபையின் நோக்கம் என்ன? உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது தான் சபையின் நோக்கம். ஒரு சிற்பி ஒரு பாறையை உளிய வச்சு செதுக்கி 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 கடைசியில் அழகான சிலையாக வருது, அதான் சபை. உங்களை செதுக்கிற இடம், உங்களை உருவாக்குகிற இடம். செதுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வார்த்தை வந்து நம்மளை உருவாக்கும் போது, உடைக்கும் போது எக்ஸ்ட்ரா அங்கங்கே கொஞ்சம் நீண்டுட்டு இருக்கிறதெல்லாம் உளி செதுக்கி நல்ல சிற்பமாக கொண்டு வரணும்னா நாம் இடம் கொடுக்கணும். அதுதான் சபை. அப்போ அழகான ஒரு மாளிகையாக நம்ம கட்டப்பட முடியும். இல்லை என்னைய டச் பண்ணாங்க, என்னைய தொடவே கூடாது அப்படின்னா மாளிகையாக கட்டப்பட முடியாது. சபை ஏதோ நேரப்போக்குக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் அல்ல, ஒரு சென்டர் அல்ல. ஏதோ நம்முடைய மன விருப்பங்களை நாம் அடைகிறதற்கான இடம் கிடையாது. வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம். இந்த அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். இந்த அபிஷேகத்துக்குள்ளேயே வாழ்ந்துருங்க. ஆவியாண்டிய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கடைசி வர இருந்தீங்கன்னா உங்களை ஒரு சக்தியும் தொட முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான். உங்கள் கிட்ட வரலாம், போராடலாம், எதிர்க்கலாம், ஆனால் ஜெயிப்பதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளை, இந்த வார்த்தையை நம்பி வாழ்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.